தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தோ ஆண்டவர், இந்த காலை ஜெபம் வல்லமையான இறை கிருபையிலே நாம் வாழ்வோம். அன்பர்களே, இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையோடு தொடங்குகிறேன். திருப்பாடல் 18:2, பைபிள் இருந்தால் பைபிள் எடுத்து வாசிங்க. ஆண்டவரே என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை. ஆண்டவர் நம் மீட்பராய் இருக்கிறார், நமது கோட்டையாக இருக்கிறார், அவர் பாதுகாப்புக்குள்ளே நான் இருப்போம், நான் புகலிடம் தேடும் மலையாக அவர் இருக்கிறார். இந்த திருப்பாடலானது அன்பர்களே தாவீது அரசனுடைய ஒரு நன்றி பாடல் என்று. ஏனென்றால் தாவீது அரசர் பகைவர்களிடமிருந்து மீட்கப்படுகிறார், அவர்கள் கையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். சவுல் அவரை கொல்வதற்காக இருக்கிறார், எனவே அதிலிருந்து மீட்கப்படுகிறார், அவர் கையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். எனவே சாவிலிருந்து விடுவிக்கப்பட்டதை நினைத்து ஆண்டவரை நோக்கி பாடுகிற ஒரு திருப்பாடல்தான் திருப்பாடல் 18. அதில் இரண்டாவது வார்த்தை, ஆண்டவரே என் மீட்பர், அவர் என்னை காப்பறிந்தார், அவர் என்னை காப்பாற்றினார், எனவே அவர் என் மீட்பராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் அன்பர்களே. எனவே இன்றைக்கு திங்கட்கிழமை நாளிலே நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ஆண்டவர் அதில் அனைத்திலும் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் நினைத்தபடியாக உங்களுக்கு நடக்கும்படியாக ஆண்டவர் நம் பக்கமாக இருப்பார், ஆண்டவர் நமக்கு ஆற்றலாக இருப்பார். எனவே குறிப்பாக இந்த காணொளியில கமெண்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் உங்களுடைய ஜப தேவைகளை எல்லாம் வைக்கிறீர்களோ ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் குறிப்பாக நேற்றைய தினத்திலே கடைசி ஆராதனையில் யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார்களோ, யார் யார் பெயரையெல்லாம் அறிக்கையிட்டார்களோ அவை அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தொடுவீராக. அப்பா, ஒவ்வொரு கருத்துக்களையும் பாதத்தில் வைக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது கிருபையை நாங்கள் காணும்படியாய், ஆண்டவரே வல்லமையை நாங்கள் காணும்படியா, உமது ஆற்றலை காணும்படியாய் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கருத்துக்களும் வல்லமை காணும்படியா ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமது ஆற்றலை பெறும்படியாய். நன்றி ஆண்டவரே, ஆராதனைக்கு நன்றி, காலை ஆசீர்வாதத்துக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுங்கள் அன்பர்களே. ஆண்டவரே நான் தேடும் புகலிடமான மலையாக இருக்கிறார், அவரே என் கேடையும், அவரே எனக்கு மீட்பு அளிக்கும் வல்லமை அரண் என்று பாடுகிறார் தாவீது அரசர். தன் பகமையிலிருந்து, தன் தீமையிலிருந்து விடுவிக்கப்பட்டதை நினைத்து பாடுகிறார். எனவே பிரியமுள்ள அன்பு உறவுகளை ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். இதை நீங்க 2 சாமுவேல் புத்தகம் 22:1-51 வரை உள்ள இறை வார்த்தையில நீங்க வாசிங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு கவலைகள், சில பிரச்சனைகள் இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை நீங்க தாண்டணும், ஒரு பெரிய சவால் நிறைந்த பிரச்சனை இருக்கு, அதுல எப்படி நம்ம மீட்டறலணும், அதுல இருந்து எப்படி நாம் மீண்டு வரணும் என்றெல்லாம் இருக்கிற பொழுது இந்த வார்த்தை இறை வார்த்தையை திரும்ப சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் 22:1 ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். குறிப்பாக இந்த வாரத்தை நம்ம தொடங்குறோம். இந்த வாரத்தில் நீங்கள் நிறைய திட்டங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. ஆஃபீஸ் விஷயமா இதை போகணும், குடும்பம் விஷயமாக இவர்களை சந்திக்கணும், வீட்டுக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த முயற்சிகள்லாம் இந்த வாரம் எடுக்கணும், கல்யாண வேலைகள் எல்லாம் பார்க்கணும், திருமணத்திற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும், வீட்டுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும், உங்கள் தொழிலுக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் வல்லமையான இறைவன் நம்மை பாதுகாப்பார். எனவே ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி அப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிப்பீராக. அப்பா, அவரது வல்லமை காணும்படி செய்திருவீராக. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள், நல்லது நடக்கும், ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். எனவே தைரியமாக இந்த நாளை தொடங்குங்க, அவர் உங்களோடு இருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், அவர் உங்களை நம்மை பாதுகாக்கிறார். நன்றி ஆண்டவரே. செவிப்போமாக.
இறைவாத வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். இந்த திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அது மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை, ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள். ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.